இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் அதிகாரம் 6:13. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மிதியான துணிக்கைகளாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 நம்ம தியானிக்கிற வேலையில திரளான ஜனங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்தபடியினால அவருக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை பார்த்து பிலிப்பை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவர் இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்க கொள்ளலாம் அப்படின்னு. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படியாக இப்படி ஆண்டவர் கேட்டாராம். பிலிப்பு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற காரியம், இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே ஆண்டவரே அப்படின்னு பிலிப்பு சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, ஆண்டவரே இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில இருக்கிறதோ 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் தான், ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு அந்திரேயா கேக்குறாரு. ஆண்டவர் சொன்ன காரியம், ஜனங்களை உட்கார வைங்க. அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தாங்களாம். ஏசப்பா அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுக்கறாங்க. சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். திருப்தி அடைந்த பின்பு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மிதியான துணிக்கைகளாலே 12 கூடைகளை நிரப்பினார்களாம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இது எம்மாத்திரம், இது எப்படி நடக்கும்? என்கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் வருமானம், என்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்தி வைக்க போகிறேன்? என் பிள்ளைக்கான இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்? எப்படி என்னுடைய பிள்ளையுடைய படிப்பின் காரியம் வாய்க்கும்? இவ்வளோ தேவைகள் எனக்கு இருக்கிறதே, ஆனா என்கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம், இது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டார்கள். மீதம் எடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி எடுக்கும்படியாக உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவரை கனப்படுத்துங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்காதுங்க. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீங்க சேர்த்து வைக்கும்படியாக நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். இங்க நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, வேண்டிய மட்டும் நீர் கொடுக்கிறவர். எங்களுக்கு என்னது தேவை என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறீரப்பா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேண்டிய மட்டும் நீர் கொடுக்கிறவர், மீதம் எடுக்க வைக்கிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்தவர். இனிமேலும் நடத்தும்படியாக செபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஏசப்பா, உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ தாங்கி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு வேண்டிய மட்டும் அவர் கொடுப்பார். மீதம் எடுத்து நீங்க சேர்த்து வைக்கிற அளவிற்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தரவல்லவராயிருக்கிறார். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.